பருப்பு தக்காளி பழம் எதுவுமே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு குழம்பு. புளி மட்டும் முன்னாடி ஊற வச்சா போதும். ஒரு 5 மினிட்ஸில் ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு குழம்பு தான் நான் இப்போ செய்ய போகிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப, இந்த குழம்புக்கு ஏற்ற உப்பு, மஞ்சத்தூள் எப்பயும் போல் போடுறது, இதுதான் இன்க்ரீடியன்ஸு. நம்ம செய்யலாம். மிக்சியில் நம்ம எடுத்து வச்சு இந்த தேங்காய் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அதோட ஒரு 4 சின்ன வெங்காயம் ப்ளஸ் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நம்ம குழம்புக்கு அரைச்சிக்கலாம். எல்லாமே அரைச்சி எடுத்துட்டோம். மிக்சியில் இருக்குது பாருங்கள், இருக்கட்டும். நம்ம டக்குன்னு தாளிச்சு விட்டுடலாம். இது எவ்வளோ ஃபாஸ்ட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். வித்தின் 2 மினிட்ஸ் மேகி மாதிரி ஆகிடும். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். வெந்தயம் வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். மிக்சியில் இருந்த சின்ன வெங்காயத்தெல்லாம் அதையும் போட்டு வெங்காயத்தை கொஞ்சம் மணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சிட்டோம், அதை ஊற்றிடலாம். எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் உப்பு அதில் ஆட் பண்ணிடலாம். புளி பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் நல்லா. பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டேன், கொதிச்சிருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டேன். இதை லைட்டாக கிளறி விட்டுருங்க. இது கிட்டத்தட்ட ரசம் மாதிரி, ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இந்த குழம்பு வந்து கேரளா சைடு அதிகமாக செய்வாங்க. இதோட நேம் புளிக்கறி. சிம்பிளான ஒரு புளிக்கறி ரெடி. கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி லைட்டாக பொங்கி வருதுல, ரசத்தில் வர்ற மாதிரி, அந்த மாதிரி கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி, கொதி வந்தோடனே நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடுறோம். இதுக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் அப்படின்னா எல்லா ஃப்ரையும் நல்லாயிருக்கும். பெஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை, நம்மளுடைய சேனைக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், அந்த மாதிரி எல்லா வறுவலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள், இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பாடு பத்தலைங்கிற மாதிரி தான் வரும். அந்தளவுக்கு எல்லாருமே ஊற்றி ரசித்து சாப்பிடுவாங்க. குழம்பு ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதை செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ.